வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. சரியா வாய பின்னட்டும் பின்னட்டும். ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் என்னம்மா தேடுறீங்க? எங்கே வாயில வச்சத காணோம்? தின்னுட்டனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. ஆமா, தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ, தர்மா மீட்டரியா அது? அப்படின்னா ஜோரா இருக்கான்னு பாக்குறதையா மூதேவி? ஜோரா இருக்கான்னு பாக்குறதா? அப்பா டேஸ்டே இல்லாம மார்பில் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? டேய், இப்ப இங்க சொல்றடா, இந்த அருள் வந்து உனக்கு எனக்கு இருக்க பிரிஞ்சு முடிஞ்சு வச்சா இனிமேல் ஒழுங்கு காலத்துல கால எடுத்து வச்சா செருப்பா குடியாரா? நீ அண்ணே வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போலாம். வேற வேற அதான் உனக்கு. உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்னதுன்னு கணக்கு போடு. 1050. 1050 ரூபாய். அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காபி, அப்புறம் கிரெடிட் திங்கிற பாப்கார்ன், இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபாய் பாக்கிய மாசா மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு. ஓகே. என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். என்னால வர முடியாது. எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிழியத்தாயா செய்ய? சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறா? நான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? வட்டமான மருமகன். மூத்த மருமகன். தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஷத்தை முழுசா வச்சுக்கு. நாயா அலைகிறேன்.